Next on stage will be lot number 4. Judges, do note that it will be lot number 4 on stage. ஒரு முறை என்ன பார்த்து ஓர கண்ணில் பேசு, நீ நெருங்கி வந்தா காதல் வாசம் உசுறு மொத்தம் ஒன்ன பேசு. வரசார உசுரத்தா ஒரு காத மனசத்தா அலசாத going on with the program. I now humbly request our honorable chairman Dr. Jacob Raja sir to welcome the newly married sweet couple into this large RDC family, Dr. Jerry sir and Mrs. Chelsea ma'am, receiving them into this large RDC family. For this new couple from the RDC family, can I have sound please? இவ்வளோதானா ஆர்டிசி, கமான் யார்,
Show them tons of love. Thank you, sir. Welcome, sir and ma'am, to this family. We'll go on with the program. Next on stage will be lot number 5. Judges, do note that it will be lot number 5 on stage in a second. சபா இப்பவே கண்ண கட்டுது. I think it's time to come back to normal. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க
So powerful that it will stun your heart and melt you back into this mesmerizing environment. There, about this event, you come to K19. Ellarkum vanakkam. Eppadi irukkeenga ellarum? Eppadi irukkeenga? எனக்கு என்ன பேசுறதுன்னா தெரியல, எனக்கு யூஸ்வலாக பேச வராது, பேச தெரியாது அவ்வளோவா. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் காலேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஐ திங்க் இத்தனை வருஷத்தில் உங்கள் காலேஜுக்கு வரேன். அண்ட் ஷோ பற்றி ஈவெண்ட் பற்றின்னு விட்டுருவோம், பட் யூஸ்வலாக எல்லா காலேஜ்லேயுமே வந்து சேர்மன், பிரின்ஸிபல், அந்த காலேஜே வந்து ரொம்ப நமக்கே எனக்கே பயமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிரின்ஸிபல் ரூமுக்கும் எனக்கும் ஆகாது. பட் ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் இந்த அதுக்கு என்ன வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிரின்சிபல், டீச்சர்ஸ், அப்படி இல்லாமல் ஹைரா இல்லை இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ஹேவிங் அ குட் டைம் ஸ்டடிங் ஹியர் அண்ட் நல்லா படிங்க, அவ்வளோதான். Thank you, sir. Thank you for the humble words. Sir, sonanga enak avlo pesa varadune. So, we'll ask him some songs. So, will you please lend us a piece of magic? So, sir, a few lines from your vocals. Check. Can I have some volume in this monitors, please? Check. எனக்கு இந்த ஆடியோ ஆடியோ டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கீங்க? ஆடியோ ஆடியோ கைஸ் யார் யாரெல்லாம் சூப்பர் சிங்கர் பார்த்துருக்கீங்க இங்க? கம் ஆன் ஆடிசி சொல்லுங்க, என்ன பாடலாம் ஃபர்ஸ்ட்? ஆரோமலை முடியாது எனக்கு, பிகாஸ் எனக்கு ரொம்ப நாட் ஹேவிங் அ குட் த்ரோட். ஸோ ஆரோமலை மட்டும் வேண்டாம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க குத்து பாடுங்க, புது பாட்டு பாடுங்க அப்படின்லாம். பட் எனக்கு நான் குத்து பாடினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் சில சாங்ஸ் உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய். ட்ராக் வால்யூம் நீங்கள் வச்சுருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ப்ளே பண்ணுறோம். கரு கரு வெடிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை கொடுக்குதே, இரவினில் உறங்கையில் உன் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மல்லி சரமே மரமே நீ, உன்னை தேடும் கண்கள் அன்பால். உங்களுக்கு எல்லாம் கரெக்டா கேக்குதா? 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 புது புது வரிகளால் கெந்த விதைத்தாலும் நிலையுதே, ததுமிழ ததுமிழ சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க, தாமரை அடி நீதானா, தனியொரு அன்று நீதானா, புயல் தரும் தென்றல் நீதானா, உதயல் நீதானா, நீ ஒரு மல்லிச்சரம் வெள்ளை சிந்தும் மரம்
ஆசோட கவிதைகள் வாங்கி என்னோட கவிதைன்னு சொல்லி இதயத்திலிடம் ஒன்று பிடிக்கத்தார். போடாத சினிமாக்கு போடி சரியான கோணத்தை தேடி பபுள் கம்மை இதழ் மாற்றிக் கொள்ளத்தான். செல்போன் பில்லேற சோகா தினம் கழிக்க எஸ்எம்எஸ் அனுப்ப இன்னும் பாரி முகத்தில் நிறைக்கும் முழுதும் வேர்பிந்தே அந்த ட்ராக் இன்னும் ரொம்ப நேரம் போகும். ஸோ நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ என்னோட ட்ராக்ஸ் எல்லாமே கொஞ்சம் 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 அட்ஜஸ்டிங். கம்மியா இருந்தது. ஸோ இன்னைக்கு காலையில தான் தாமஸ் வந்து நான் இங்க வந்து பேசி we just worked on a small என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. பிகாஸ் நான் அவர் அரை மணி நேரம் முன்னாடி தான் பார்த்தேன். பட் மொக்கையா இருந்ததுன்னா மொக்கையா இருந்தாலும் கை தட்டணும். ஓகேவா?
ஓகே நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடணும் எல்லாரும் ஓகேவா ஓகே எல்லாரும் சொன்ன நீங்க எல்லாரும் தான் இதுவும் எல்லாரும் இல்ல ஆக்சுவலா இங்க நாலு எல்லாரும் தான் நாலு ரூபா எல்லாரும் தான் அங்க பின் தெரியும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த பக்கம் எல்லாம் நிலவிடம் வாடகை வாங்கி வீடு வீட்டினில் குடி வைக்கலாமா நான் வாடும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரே உந்தன் தோள்களில் நான் சாயும் தோள் மேல் மனசு அப்புறம்
காயும் போது என்ன என்னமோ. வண்டு வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் மாறுமம்மா. எல்லாரும் சேர்ந்து உண்மையம்மா பொன்னம்மா சின்ன கண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்ன ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தா, எனதுறவே எனதுறவே கடவுளை போ நீ முளைத்தா, நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே வரும் பூக்களே நீடுமே காத காத வாசமே. போதுமா போதுமா இன்னும் கொஞ்சம் போலமா. நான் உன்னை நீங்க மாட்டே, நீங்கினால் தூங்க மாட்டே, சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்தது நம் வாய்மொழியும் எந்த தாய் மொழியும் இன்று வசப்படவில்லை. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் உன்னை காண்பது போல் ஒரு குலக்கமும் தோன்றுதடி. என் காதலின் தேவையை காதுக்குள்ளோதி வைத்தே, உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என் உரைப்பே. இதயத்தை துளைத்து விட்டே. வேற யாருக்காவது எந்த பாட்டு பாடணுமா? கத்தி சொன்னா பாடுவா. என்ன பாடு? ஆரோமலை ஆரோமலை ஆரோமலை. இது முடிச்சல் புது பாட்டே தெரியாது. புது பாட்டை நான் கேட்க மாட்டேன். பழைய பாட்டு என்னது யாருக்கும் இந்த பாட்டு வேண்டாம். யாருக்காவது ஏதாவது பாட்டு வேணும்னா யோசிச்சு வச்சுக்கோங்க. நாங்க வரப்போறேன், அஞ்சு பாட்டு பாடுவோம். யாராவது கேட்கிற அஞ்சு பாட்டு. ராஜராஜ சோழன் என யாழும் காதல் தேசம் நீதான்,
ராஜராஜ சோழன்னா, என்னை ஆளும் காதல் தேசம் நீதா, ஓவே காதல் தேவே. நான் மீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன்னா, என்னை ஆளும் காதல் தேசம் நீதா, ஓவே காதல் தேவே. வர 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 சிங்கம் என்றால் என் தந்தைதான், செல்லம் என்றால் என் தந்தைதான், கண் தூங்கினா துயில் நீங்கினா, எம் தந்தைதா எம் தந்தைதா, எல்லோருக்கும் அவர் விந்தைதா. உங்க சேர்மன் சார்க்காக வர 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 ஈரமான ரோஜாவே, என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. மலரே மௌனமா மலர்கள் பேசுமா, அவ்வளவுதான். போட்டு வைத்த காதல் திட்டம் போக்கே கண்மணி, காதல் என்று சொன்னாள் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி சிறுவர் செல்லும் பஸ் பஸ், வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ், நாங்கள் போட்டு வைத்த ஓகே. நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பின்னும் தொடர்வது என்ன, ஓரங்க வேடம் இனி போதும் பெண்ணே, உயிர் போதும் மட்டும் முன் நினைவே கண்ணே, உயிரே தாவணி பொன்னே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா, தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, அண்ணமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த தின்னையும் சுகந்தானா, மாமம் பொன்னே மச்சம் பார்த்து ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு. வேறதாவது என்ன சத்தம் இந்த நேரம், ஒளியின் ஒளியா கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா. வேற ஏதாவது யாருக்காவது வேற ஏதாவது அவ்வளவுதான் அவ்வளவுதான்
அதே தானே பாடினாங்களாமே. தாமரை மேலே நீர் துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன. ஓகே, இதோட இந்த செஷன் முடிது. அடுத்தது ரியோ இஸ் கோனா டேக் ஓவர் ஃபார் யூ ஆல். என்னோட லாஸ்ட் சாங் கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டே நுனை நானே, கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டே நுனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிராரா அவருக்காக ஒரு பலத்த கரகோஷங்கள். ஸோ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியோம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். கிவ் தம் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃப்ரம் ஆர்டிசி. தட் வாஸ் ஷியர்லி எ ஸ்ட்ரைக் ஆஃப் லைட்னிங் தட் ஹிட் அஸ் ஹார்ட் இன் த ஹார்ட் தட் ரியலி மெல்ட் அஸ் டவுன். நவ் வி வில் வெல்கம் அவர் செலிபிரிட்டி ரியோ ராஜ் ஆன் ஸ்டேஜ் டு ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் கிராண்டைன் ஈவெண்ட் யுகம் 2K19. RDC, welcome him with your roar. Come on. சத்தம் பத்தலையப்பா. ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஆர்டிசி ஃபார் திஸ், பிகாஸ் சக்தி இவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னை கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா இருக்க ஐ மீன் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கோங்க, இதில் எத்தனை பேர் இப்போ சக்தியை பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் என்னை மேலே ஏற சொல்லி நான் என்னத்தை கிழிக்கிறது இங்கே? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தட்ஸ் அ லவ் மேரேஜ். உள்ளார வரும்போதே இங்கே இருக்க எல்லாரையுமே அவன் தங்கச்சியாக மனசில் நினச்சிட்டு தான் வந்திருப்பான். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் ஒரு தடவை மேரேஜ் ஆயிடுச்சு, பட் நான் உள்ளார வரும்போது அவன் சொன்ன மாதிரி எதுவுமே சொல்லலை. ஓகே, பிகாஸ் நானும் என் ஒய்ஃபு ஃப்ரெண்டு மாதிரி அவன் என்னை தப்பாலாம் நினைக்க மாட்டான். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நான் என்னோடய காலேஜுக்கு போகவே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகும்போது அதை என்னோடய காலேஜாக நினச்சிப்பேன், அங்கே போகும்போது அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டாகவே நான் மாறிடுவேன். ஓகே, இது என்னோடய பிஹேவியர். அண்ட் என்னை மறுபடியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே கூப்பிட்டதுக்கு கரஸ்பாண்டன்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். பட் என்னோட கரஸ்பாண்டன்ஸ் சார் வந்து இதுவரை என்னை அவரோட காலேஜுக்கு கூப்பிட்டதே இல்லை, யூனோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னாவே. அந்த ஐ மீன் நானும் சக்தியும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம், ஒவ்வொரு காலேஜுக்கு ஐ மீன் எவனுக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும்? நம்மளாம் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்கூல் காலேஜுக்கே கூப்பிட மாட்டாங்க. எத்தனை காலேஜ், எத்தனை ஸ்கூல் போகிறோம், எவ்வளோ மெமரிஸை நம்ம கேதர் பண்ணுறோம் அப்படின்றது நான் எனக்கு கடவுள் கொடுத்த வரமாக நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க ரொம்ப கிஃப்டடாகவும் ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் ஃபீல் ஆகிற மொமெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட காலேஜ் டேஸ்க்கு, அவங்களோட ஸ்கூல் டேஸ்க்கு திரும்ப போகும்போது தான். அதே எங்களுக்கு நிறைய காலேஜ் நிறைய ஸ்கூல் கொடுத்துட்டே இருக்குது. இன்றைக்கி ஆர்டிசி எனக்கு அந்த சிச்சுவேஷனை திரும்ப கொடுத்துருக்குன்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஃபீலிங் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் என்ன பண்ணலாம், கேம் குள்ளே போயிடலாமா? ஆ என்னடா கண்ணா, ஏய் என்ன பண்ணலான்னு கேட்டால் உன் இஷ்டத்துக்கு கேட்பியா? நீ டான்ஸ் ஆடலாமா? நான் வந்து சீப் கெஸ்ட்டாக வந்திருக்கேம்மா, என்னை போய் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறேன்ற ஆத்தங்கிற மரமேவா. ஏம்மா உசுரை விட்டு ஒருத்தன் பாடிட்டு போயிருக்கான், என்னைய பாட சொல்கிற,
நான் வேணா சுத்தி நிக்கிறேன், எந்த ஆங்கிள் நான் சிங்கர் மாதிரி தெரிஞ்சேன் உனக்கு. ஆ சுத்திக்காக பாடினதாச்சு, அது மெமரி மாத அவளுக்கே இருந்துட்டோம், அதை திரும்ப பிளீஸ் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஓகே, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சக்தி பாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் பாடுறேன். இது எந்த விதமான இடத்துலையும் இது டெலிகாஸ்டே ஆகக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஓகே, ஆத்துங்கிற மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற, பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தம் ஒன்ன விட்டு போகாது, அடி ஓட தண்ணீர் உப்பு தண்ணீராகாது. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. கமான் சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் வந்து ஜெகன் அண்ணாக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், பிகாஸ் அவர் உருவாக்குனது அவர் பண்ண ஒரு பெஞ்ச் மார்க் தான் கனெக்ஷன் அப்படின்ற ஷோ. ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் டோட்டல் சேனலுக்குமே ஒரு பயம் இருந்தது, ஜெகன் பண்ண ஷோவை ரியோ ஹோஸ்ட் பண்ணானா அது கரெக்டாக கேரி பண்ணுவானா அப்படின்ட்டு சேனலுக்கு இருந்த டவுட் உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் அந்த ஷோவை என்ன ஹோஸ்ட் பண்ண வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கனெக்ஷன் கேம்குள்ளார போயிடலாம். ஓகே, பேசுவோம் கொஞ்சம் நேரம் கழித்து, கேம்லாம் முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க, கேவலமாக கேட்கணுன்னா கூட நான் சிரிச்சினே பதில் சொல்லுவேன். ஓகே, ஸோ க்வெஸ்சன் ஏதாவது கேட்குறதுனா இப்போயே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எங்கடா பசங்கள்லாம் எங்கடா இருக்கீங்க முதல்ல? ஓகே, இல்லை வந்ததுலேருந்து வெறும் கேர்ள்ஸை மட்டும் பார்த்துட்ருக்கேன், பசங்க என் கண்ணிலேயே பட மாட்டுறானுங்க. ஸ்டேஜில் மட்டும்தான், கீழே இறங்கினேன்னா பசங்க மட்டும்தான் பக்கத்தில் இருக்காங்க, கேர்ள்ஸ் கண்ணிலேயே பட மாட்டுறாங்க. ப்ரோ ப்ரோ பார்க்குறதானே ப்ரோ தெரியும். என்ன பிரதர், நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ தானே ப்ரோ தெரியும். டேய், பக்கத்தில் பசங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னேன்டா. ஓகே, கெட் இன் டு தி கேம். அண்ட் அந்த டீம்லாம் யாரோ அவங்கள மேலே வர சொல்லிடலாம். இப்போயே கேமா இல்லை கேம் அப்புறம் தானா? இப்போ தானே. ஆ ஓகே, அந்த டீம் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள மேலே வந்துடலாம். ஓ, பின்னாடி கனெக்ஷன் வந்துருச்சா? யூ நோ வாட், நான் படித்த ஸ்கூலில் காலேஜில் எங்கேயுமே கல்ச்சரலே இருந்ததில்லை. படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், எனக்கு நான் ஒரு 10 வருஷம் அந்த ஸ்கூலில் படிச்சிருப்பேன் 10th வரையும். அந்த 10 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை ஆனுவல் டே வந்தது, நான் ஜூனியர் ரெட் கிராஸ் கேப்டனாக இருந்தேன். ஸோ அந்த ஆனுவல் டேலையும் என்னால் பார்ட்டிசிபேட்டோ பர்ஃபார்மன்ஸோ பண்ண முடியல, அப்பயுமே நான் வெறும் செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் காலேஜில் வந்து கல்ச்சுரல் அப்படின்னா அந்த ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ ஹாஸ்டலில் வந்து மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், ஸோ அதிலலாம் பர்ஃபார்ம் பண்ணது தான். பட் ஆனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியும் அந்த கல்ச்சுரல், ஐ மீன் அங்கே நடக்கிற அந்த கல்ச்சுரல் மீட்டோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அது எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுக்கும், அவ்வளோ மெமரிஸை கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு அருமையான மெமரிஸை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு கல்ச்சுரல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆடிசிக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் என்னோடய ஸ்கூல் காலேஜ் மெமரிஸை திருப்பி பார்த்தேன் அப்படின்னா பார்க்கவே முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெமரிஸை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல மெமரிஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் எல்லோரும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அந்த டீம் வந்துருச்சா இல்லையா, இல்லைன்னா நான் பைத்திய மாதிரி எதுனா பேசினே இருப்போமா? ப்ரோவா டே, எவனோ ஃபீல் பண்ணதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முன்னாடி, ஐ மீன் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரே ஒரு ஆனுவல் டே வந்துச்சுன்னு, அந்த ஆனுவல் டேல நடக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு, என்ன பண்றதுனே தெரியாது, ஒரே பதட்டமா இருக்கும், ஐயோ என்னடா திடீர்னு கூப்பிட்டான் அப்படின்ட்டு. ஆ சோடா பாட்டலா, இங்க இருக்க யாரோ ஒருத்தரோட பேரா இல்ல? ப்ரோ ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ. YouTube channel bro. Soda Bottle YouTube channel. Okay okay okay. நீங்களா brother? நான் தான். Okay okay. Nice meeting you brother. Director அவரு? Character? Okay. And first round என்ன அப்படின்றது நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் அதை பார்த்து தான் brother show-வே பண்ணனும்.
ஓ வெல்கம்லாம் சொல்லணும்ல. ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ஆர்டிசி வணங்கும் கனெக்ஷன்ஸ் வித் மீ ரியோ. அண்ட் கனெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்குள்ளார போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் சொல்லியடி. ஓகே, இந்த சொல்லியடியில் கனெக்ஷன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டிவியில் பார்த்துருக்கீங்க. எங்கடா நின்று ஆங்கர் பண்ணுறது? என்ன கோ ஆங்கரா? இதான் நான் நல்ல ஃபிகராக இருக்குமா? ரொம்ப கஷ்டம். அவன் தான் கோ ஆங்கரா? டேய், எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? நீயே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. வரும்போது கூட்டு வந்திருக்கலாம். வரும்போது யாராச்சும் கூட்டு வந்திருக்கலாம்ல? அப்படி பண்ணி அப்படி எதுவும் பண்ணியிருக்காரா? கோ ஆங்கர் நீங்கள் கூட்டு வந்திருக்கலாம்ல? நானா? உங்க பேர் பிரதர்? ஓகே, குமரன் முருகன் ரெண்டுமே ஒரே ஆளோட பேர் தான். அது ரெண்டு பேரையும் உனக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு பலத்த கைத்தட்டல் என்னோட கோ ஆங்கர் குமர முருகனுக்கு. ஒன் மோர் மைக், சீக்கிரம் கொடுங்க, இல்லைன்னா இது லேட் ஆகும், போர் அடிக்கும். ஆ, ஒயர் மைக். இட்ஸ் ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்லி அடி கனெக்ஷன்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான். இப்போ இந்த போர்டை நான் உனக்கு மறைக்கிறேன்னா அப்புறம் எதுனா தப்பாக சொல்லிட்டு நான் மறைச்சனாலும் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1/2 வரும், ரெண்டு ஃபோட்டோ இருக்கும். அந்த ரெண்டு ஃபோட்டோவை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். ஓகே, ரெடியா? ரெடி. அண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். எஸ், என்ன கண்ணா? என்ன கையெல்லாம் தூக்குற? இது காமனா எல்லாருக்கும்? ஒரு நிமிஷம் இரு, இங்கே தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? அப்போ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபோட்டோவை மறந்துருங்க எல்லாரும், இதை அழிச்சிருங்க. ஆ, ஃபஸ்ட்டு உங்களோட டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டீமு? மேவ்ரிக்ஸ். ஆ, மேவ்ரிக்ஸ், மார்வெல்ஸ். ஆ, ஓகே. ஜாபியான்ஸ், ஜாபியான்ஸ். ஆ, ஜாட்டிகன்ஸ். ரைசன்ட்ரான்ஸ். நீங்கள் விதர்? ஜாந்த்ரான்ஸ், ஜாந்த்ரான்ஸ். ஜாட்டிகன்ஸ், ஜாட்டினஸ். என்னடா ஏதோ சைனீஸ் படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, மைக்கு மைக் இல்லையா இவங்களுக்கு? நான் நான் கொடுக்கணுன்னா கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ யாருக்கு, யார்கிட்டருந்து ஆரம்பிக்கணும், அவங்கள்ட்ருந்து ஆரம்பிக்கணுமா? இதுக்கு தான் கனெக்ஷன் ஷோ நான் பார்த்துருக்கணுன்றது. ஓகே, அண்ட் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் 1 minute டைம். நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த சான்ஸ் போயிடும். ஓகே, சொல்லுங்க. அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி, அமேசிங் ஆன்சர். அண்ட் அடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். ஒரே பேட்சுக்கு 5 க்வெஸ்சனா? நீ கொடுத்துருக்க க்வெஸ்சன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுடா கண்ணா. அப்போ அவங்களே வரிசையாக எல்லா பதிலும் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்டே முடிஞ்சு நம்ம மூடிட்டு போயிடுவோமா? அடுத்த ரவுண்டுக்கு இன்னொரு. ஆ, ஓகே. ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். இருங்க, உங்களுக்கு அவங்களுக்கே தான், அவங்க விட்டா தான் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்த கேமு. ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. இல்லை, எனக்கு என்ன கன்ஃபியூஷனா, ஓகே கிளியர். ஐஸ் கட்டி நீங்களும் யோசிச்சிங்க தானே? ஆ, கொடுத்துருங்க, அவங்கள்டே கொடுத்துருங்க. ஒரு டீமுக்கு 5 க்வெஸ்சனா? எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். ஆ, தேர்ட் ஃபோட்டோ. இதுக்கான க்ளூவை மேலேயே கேவலமாக போட்டிருக்காங்க. அலோபதி. அலோபதி என்பது சரியான பதில். அண்ட் அவங்களுக்கான நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். இதுக்கும் கேவலமாக க்ளூவை மேலேயே போட்டிருக்காங்க. குமரன் முருகன். அவ்வளோ டைம்லாம் இல்லைம்மா, 1 minute தான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. செவ்வாய் தோஷம்.
செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் என்பது சரியான பதில். ஆனா எப்படி நீ செவ்வாய் தோஷம் சொன்ன? சேவு பாய் தோஷ ஷாம். வாவ், பேசிக்காவே சி இஸ் பிரில்லியன்ட் நினைக்கிறேன். நீ தானே உள்ளார என்னோட ஃபேன் சொன்ன, நீ சொல்லியா? உன்னை மாதிரி அப்ப இந்த காலேஜ்ல இன்னொரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு போனஸ் 5 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்ப மைக் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கான லாஸ்ட் போட்டோ, ரைமிங் வேர்ட். டைம் முடிஞ்சிச்சு. 10, 9, 8. பயப்படாத, சும்மா சொன்ன, டைம் இருக்கு. அருவி குருவி துருவி. அருவி குருவி துருவி என்பது சரியான பதில். ஆனா உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தோம், 4 ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, 1 அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அல்பத்தனமா அவங்க 5 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நீங்க மொத்தம் 45 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அந்த டீமுக்குள்ளார போறோம். இதை தொகுத்து வழங்குறது குமரன் முருகன். அடுத்த டிஸ்பிளே டிஸ்பிளே பண்ண போறாங்க. அடுத்த ரவுண்ட் இது வந்து 1/2. நான் முதலியே சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட கேளு. இதோட ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏய், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வரவே இல்லையே பிரதர். Please put your hands up together for DJ Shivaji. நானே உங்களுக்கு டைம் கொடுக்காம போயிட்டேன்னா நானே, சாரி பிரதர். நாங்கள் எல்லாரும் டீ சாப்பிட்டு வரவா? டைம் முடிய போகுது. 10, 9, 8, 7, 6, 5, 4. ஏய், இதுக்கப்புறம் எக்கோல சொல்லணும். அந்த பொண்ணு சோகமாச்சு தெரியுமா, நீ பார்த்ததானே. சொல்லுவேன், உங்க 4 பேர்ல கை தூக்கு. என்ன இப்ப தூக்க கூடாது? 3-2-1 சொல்லும் போது யார் கை ஃபர்ஸ்ட் தூக்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஆப்ஷன் போகும். டேய், இன்னும் 3-2-1 சொல்லடா. 3, 2, 1. என்னடா 3 பேர் அப்படியே இருக்கீங்க? சரி சொல்லு. ஃபிளாட் என்பது சரியான பதில். எப்படி ஃபிளாட்னு கண்டுபிடிச்சீங்க? இங்க அப்பா ஃபிளாட், இதுவும் ஃபிளாட். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதை பத்தி? இல்ல, பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. ஓகே, அடுத்த க்ளூ. Time starts now. இந்த இந்த இடத்துல தான் நீங்க ஆடிசியோட கிரியேட்டிவிட்டியை யோசிக்கணும். ஈடி. சரியான விடை. சரியான பதில். அப்படி சொல்ல கூடாது. சரியான பதில். இப்படி சொல்லணும். சரியான பதில். அனைவரும் கரகோசங்களை எழுப்புங்கள். அடுத்த க்ளூ. இது ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேரு. தூத்துக்குடி. தூத்துக்குடி என்பது சரியான பதில். அடுத்த க்ளூ. இது ஒரு க்ரோசரி. ஹாய். அவங்க விட்டாதான் நீ ஹாய் சொல்லணும். இதே மாதிரி உனக்கு டைம் கம்மியா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கடல் எண்ணெய். கடல் எண் ஐ என்பது சரியான பதில். ஓகே, அடுத்ததுக்கான நெக்ஸ்ட் போட்டோ. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் போட்டோ. வேர்வை போர்வ பார்வை என்பது சரியான பதில். ஓகே, இவங்க மொத்தம் 4 கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்து அச்சு பண்ணுங்க, அந்த 5 பாயிண்ட் வேற இருக்குது. மொத்தமா 45. நீங்க 45 எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட் எடுத்தீங்க இல்லையா? சோ 50. நீங்க 45. சோ ஃபர்ஸ்ட் டீம் 50 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, செகண்ட் டீம் 45 பாயிண்ட்ஸ். அண்ட் அடுத்து உங்களுக்கு வருது. இதையும் குமரன் முருகன் தொகுத்து வழங்குவார். குமரனோட மைக்ல சூனியம் வச்சுட்டாங்க. மறைக்குதா? உங்களையே மறைக்குதுன்ட்டான். இல்லடா. இவர்களுக்கான அடுத்த க்ளூ.
இல்ல இவங்களுக்கு முதல் போட்டோ. ஆ முதல் போட்டோ அது அடுத்து. பால்கனி. என்னமா? பால்கனி. பால்கனி என்பது சரியான பதில். அடுத்து நெக்ஸ்ட் போட்டோ. This is really a complicated question. இந்த போட்டோவை என்கிட்ட கேட்கும்போது டேய் இறா இந்த போட்டோவை என்கிட்ட காமிக்கும்போது நானும் இதே மாதிரி தான் குழம்பி போயிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு சிச்சனே இருப்பார், அதான் வந்து சொல்லிச்சு இதுக்கு பதில் என்னன்னு. எது ரைட்டு போட்டு பார்த்தீங்களா? தெரியல. 10, 9, 5, 4, 3, 2, 1 முடிஞ்சிருச்சு. 3, 2, 1 என்ன காது கூட இருக்கு கை என்ன உங்களுக்கும் தெரியலையா? ஏய் அப்ப கரெக்டா சொல்லியாச்சு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாமா?